ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எம்பிகேம். இன்னைக்கு நம்ம வந்து போய் பைக்கில் இருந்து கேட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 17. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம லுமினோசிட்டி ஜிம் பேட்ச் ஜெயிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரொஃபஸர் ஜிக்கிம் ஒரு கூப்பிட்டுருப்பாரு. ஸோ நீ ரெட் அதாவது லெசன்ட்ரை கேஃபேக்கு வா அப்படின்னு இருப்பார். ஸோ நம்ம இப்போ லெசன்ட்ரை கேஃபேக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வழி தெரிலனா என்ன மாதிரியே போகலாம் நீங்கள். ஸோ எங்கன்னா இந்த மாதிரி கேப் நின்றுட்டுருக்கோம் கைஸ், அதாவது டாக்ஸி. ஸோ லூமி கேப் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இருங்க கைஸ், வரட்டும் இந்த இடத்துல. தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் லூமி கேப் அப்படின்றேன்னா. ஸோ நீங்கள் எங்கே போகணும்னு கேட்பான். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கேஃபேன்னு இருக்கும். ஸோ கேஃபேக்கு போனீங்கன்னா, இப்போது நான் திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்கேங்க. ஸோ அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் ரூமி கேப் அப்படின்வான். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு கேட்பா, லாஸ்ட்டில் வந்து கேஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ கேஃபேயில் போய்ட்டு நீங்கள் லாஸ்ட்லேருந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்குங்க, லெசன்ட்ரை கேஃபேன்னுட்டு. ஸோ லெசன்ட்ரை கேஃபேக்கு தான் போனோம். ஸோ நான் ஆடிட்டு இருக்கும்போது திரும்ப சென்டரில் ஒரு ஃபோன் வந்து திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து ஆடுற மாதிரியே போச்சு. ஸோ நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தம் 2000 ரூபீஸ் ஆயிருக்கு, 2000 ரூபீஸ் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா 2000 ரூபீஸ் உங்களுக்கு லாபம், கண்டுபிடிக்க தெரியலனா இந்த மாதிரி 2000 ரூபீஸ் கொடுத்தாங்க சொன்னோம். ஸோ இந்த கான்வர்சேஷன் நம்ம கேமுக்கே தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், என்னத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. உனக்கு தெரியுமா அலோகஸ்டை யார் கண்டுபிடிச்சா அப்படின்வாங்க. எனக்கு தெரியுமே, அதை வந்து இவர் தான் நைட்டு அப்படின்னு. லெசண்டர் ஆப்டர் தான் கண்டுபிடிச்சி. லெசண்டர் வந்து லைசண்டர் வந்து போக்கிமானுக்கும் ட்ரெயினருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றாங்க. ஓகே தம்பி, ஓகே ஓகே, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. லாங் லாங் அங்கோ ஏ கைண்டு ரெட்டு டிஸ்ட்ரக்ஷன் அன்லீஸ்டா கைஸ். இது ரெட்டு அன்லீஸ்டு ஜெயிண்ட்டு இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்மளோட போக்கிமான் வை இருக்குல்ல, ஸோ அந்த வை போக்கிமான் அன்லீஸ் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்புறம் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ எனக்கு டைம் தந்ததுக்கு. டைம் தந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறான், நல்ல பையன்தான். லைசண்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்றாங்கண்ணா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. இவங்ககிட்ட வேறு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்த வழியை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ரூட் 14 போயிட்டு அங்கே கும்மி பிடிச்சிட்டு அப்படியே லெவரேஜ் சிட்டிக்கு போகணும் கைஸ். இது போகிற வழியில் நிறைய விஷயம் நடக்கும் நம்மளுக்காக. இவங்க ரூட் 14 நின்றுருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட ரூட் 14 கிட்டே போகணும் கைஸ். ரூட் 14 வழி வந்து நீங்கள் சவுத்துக்கு போனீங்கன்னா இருக்கும். சவுத்துக்கு போனீங்கன்னா சவுத்துக்கு போகிறதுக்கு இது, அதாவது நம்மளோட ஃப்ளட்ச் இன்டரை யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணி நான் வந்து சவுத்தோட இதுக்கு போயிட்டேன் கைஸ். போக்கிமான் சென்டருக்கு. ஸோ போக்கிமான் சென்டர்லேருந்து கிட்ட தான். ஸோ நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக போயிடலாம் கைஸ். கைஸ் நீங்கள் நம்மளோட உங்ககிட்ட ஃப்ளை அட்டாக் ஆல்ரெடி இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு ஃப்ளை பண்ணி நீங்கள் வந்து சிக்கமோர் லேபுக்கு முன்னாடி இருக்க இதுக்கு வந்துடுவீங்க. இது போக்கிமான் சென்டருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம போக்கிமான்லாம் ஹீல் பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கே போயிட்டு செரினா கூட பேட்டில் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பேட்டில் போடணும் நீங்கள், அதாவது திறமையானவங்களாக இருந்தால் என்ன மாதிரி தப்பிச்சு வந்துடலாம். ஸோ அதுக்கு நான் திறமையானவங்களாம் கேட்காதீங்க, ஏதோ அப்படி இப்படி. இந்த இடத்துல வந்து போக்கிமான்லாம் ஹீல் பண்ணிவிட்டு அப்புறம் போவிட்டு தான் கேஸ். ரூட் 14 போனால் அந்த இடத்துல ஒரு கோஸ்ட் வீடு இருக்கும். அந்த கோஸ்ட் வீட்டில் ஒருத்தன் இருப்பான், அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படி சொல்லக்கூடாது. அவன் டிப் கேட்பாங்க கேஸ். அந்த டிப்புக்காகவே நான் அவனுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு வருவேன். பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தோடனே சவுத் கொண்டுருவீங்களா? ஸோ நான் உட்காந்து இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். இப்போ நீங்கள் சவுத்துக்கு போகணும். சவுத்துக்கா இல்லை கைஸ், நீங்கள் நார்த்துக்கா? ஆ, நார்த்து போனீங்கன்னா அங்கேருந்து கிட்ட நார்த்து போக்கிமான் சென்டர் முன்னாடி வந்துடுவீங்க. ஸோ போக்கிமான் சென்டர் முன்னாடி வந்தோன்னு கரெக்டாக முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூட் 14 இருக்கும். நீங்கள் சவுத் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுவீங்க கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்தாலும் சென்ட்ரல் சிட்டி அந்த இடத்துக்கு வந்துடுவோம். சென்ட்ரலைன் சிட்டின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ இந்த டனல் உள்ளே போனோம். ஸோ இந்த டனல் உள்ளே போனீங்கன்னா நேராக போயிட்டே இருங்க, டனலுக்கு வெள்ள வழி வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஹாய் எம்பி அப்படின்வாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளோட ட்ரைவரும் அதுக்கப்புறம் நம்மளோட செரினாவும் இருப்பாங்க. நாங்கள் இப்போ தான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் போக்கெட் அச்சு. இவனுக்கு இதே வேலை போக்கெட் அச்சை கன்ஃபார்ம் பண்ணி இப்படி தான் நான் தான் விண்ணானே அப்படின்றான். ஸோ நீ வந்து 5 போக்கிமான் பார்த்துருக்கியா, நான் 6 பார்த்துருக்கேன், அப்போ நான் தான் ஜெயித்தேன் அப்படின்றான். ஸோ இப்போ வந்து செரினா வந்து நம்ம கூட பேட்டில் போடுது கைஸ்.
ஸோ இதுக்கு பேட்டில் போட்டு தோக்குறதே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கு. மியாஸ்டிக் இருங்க சார், இதை முடிச்சுட்டு வரேன். கைஸ் எப்படியோ வெற்றிகரமாக தூக்கடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஷானாவும் டியர்னோவும் வருவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, டியர்னோ என்ன காணாலும் காணும். ஸோ டியர்னோ வருவான். ஸோ டியர்னா வந்துட்டான். ஸோ இவன் என்னடா சொல்கிற பைத்தியக்காரன், நீ தான் டான்ஸரை பார்த்தியா, இவன் டான்ஸ் டான்ஸும் சுற்றிட்டு இருக்கான். அவன் என்னென்னா நான் போக்கி டேச்சு முடிக்கணும்னு சுற்றிட்டு இருக்கான். ஷானா எதுக்கு சுற்றுனே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு. சரி, நான் வந்து அதில் எபிசோடலாம் இதில் காலம் இதில் எதுக்கு ஏசி, அது நம்ம ஆண்ட்ராய்ட் ஹவுஸ் போகிறேன்னு சொன்னால் சரி, நான் ஓடி போச்சு, நான் போய் போகிமான் ட்ரெயின் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ இவங்க ஆண்ட்ராய்ட் ஹவுஸ் போயிருக்கேங்க. ஸோ ஷானா வந்து நம்மளை சொல்லிட்டு போதா இல்லை கூப்பிட்டு போதா? கைஸ், அதுவும் சொல்லிட்டு கிளம்பிச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் ஆண்ட்ராய்ட் ஹவுஸ் போகணும் கைஸ். இவங்க கிட்ட பேசாமல் போயிடலாம், பார்க்கலாம் கைஸ், பேசாமல் போட முடியுதா இல்லையான். ஒருவேளை கூப்பிட்ருவாங்களோ பேசாமல் போனால் கூட. கைஸ், இந்த இடத்துல நான் வந்து போக்கிமான் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் டைப் போக்கிமான் ஸ்பானாகும். ஸோ கைஸ், இங்கே இது மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, ஜெசி மாதிரி. ஸோ இதுக்கிட்டலாம் நீங்கள் அழகாக இந்த மூஞ்சை காட்டாமல் போனீங்களாலே அழகாக போயிடலாம். நான் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தேன் கைஸ், யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்லிகோ எவால் பண்ணுறது தான், இப்போ பெய்கிற மழை அப்போ பெய்ய மாட்டேந்தே. இந்த மழை எத்தனை மணிக்கு வரும்னு வேறு கரெக்டாக தெரில கைஸ் எனக்கு. எல்லாம் விடுங்க, இருக்கிறது தானே. ஏய், இந்த போகி மரம் வந்துச்சு, ஏன்னா பிகச்சு ரெண்டு இடத்துல சாவச்சிச்சு பாருங்க. அது எலக்ட்ரோ பால் போட்டு அதுக்கு ஒன்றும் அவ்வளோ மட்பாம் போட்டுச்சு, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ நம்ம பிகச்சுக்கு அக்யூரசி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் தண்டர் போல் போட்டால் அப்பயும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ எதுக்கு பிகச்சு வைத்து ஃபஸ்ட்டில் வச்சேனே தெரியாமல் சுற்றிட்டு, அப்புறம் திரும்ப எந்த போக்கிமான் வந்துச்சு தெரியுமா? ஏதோ ஒரு நல்ல போக்கிமான் தான் கைச்சு எடுத்தேன், தலையன் ஃப்ளேம். சரியான அடி கொடுத்துச்சானா? ஏதாவது சில்ட்ரன் சண்டை கைஸ், இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். அதுக்கப்புறமா தான் இந்த போக்கிமான் பிடிச்சேன். எந்த போக்கிமான்னா, நான் தேடி வந்த போக்கிமான் பிடிச்சிட்டேன் கைஸ். வெற்றிகரமாக நான் தேடி வந்த போக்கிமானை பிடித்து விட்டேன். கும்மி பிடிச்சிட்டேன் கைஸ். ஸோ இந்த இடத்துல கும்மியை பிடிச்சிட்டு ஸ்லிகோவா எவ்வளோ வர்றதுக்கு 40 லெவல் வேணும். அதே அது வந்து கூட்ராவாக எவ்வளோ ஆகிறதுக்கு மழை பெய்யணும், 50 லெவலுக்கு மேலே இருக்கணும். ஸோ மழை பெய்யும்போது நம்ம அந்த லெவல் அப் பண்ணணும். ஸோ அப்போ தான் கூட்ராவாக எவ்வளவு ஆகும். ஸோ இந்த ரெயினுக்காக நான் பட்ட பாடு இருக்கேன். அப்பப்பப்பப்பா, நான் இன்னும் எவால்வே பண்ணல கைஸ். அதை நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, ஸோ இப்போ வரைக்கும் நான் எவால்வ் பண்ணல. நெட்டில் சாரி சாரி இருக்கேன், ஒரு அட்டாக்கு லாஸ்ட்டில் 1 நெட்டில் மாட்டிச்சு. ஸோ அப்படியே பிடிச்சி அப்படியே பாக்கெட்டில் போட்டு வந்துட்டேன் கைஸ். கைஸ், இந்த பொண்ணுக்கிட்ட கூட சண்டை போடாமல் வந்துடலாம் அழகாக. ஸோ வந்துட்டு அப்படியே நேராக போனீங்கன்னா இதான் தண்ணி இருக்கும், இங்கே ஒரு பைத்தியக்காரன் நின்றுட்டு இருப்பா, அவங்ககிட்ட சண்டை போடாமல் போயிடணும். ஸோ நீங்கள் அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு போக்குமான் செட்டில் வர மாட்டிக்கிச்சு. வேணும்னா சண்டை போடுங்க, இல்லாட்டி அப்படியே கூட விட்ருங்க. சண்டை போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சண்டை போட்டாலும் போடலாம், இல்லை இருந்தால் போக்குமான் செட்டில் மாட்டேங்க, அது கூட சண்டை போடுறதால உங்கள் பேர் போதான். லெவல் ஏற்றணும்னா சண்டை போடுங்க. அப்போ தான் என்னை கேட்டிங்கன்னா லெவல் ஏற்றணும்னா சண்டை போட்டு தான் ஆகணும். இவங்ககிட்ட சண்டை போட்டால் ஒரு 1000 500 அப்படி தருவாங்க. நீங்கள் போய் போக்கிமான்ட்ட சண்டை போட்டிங்கன்னா அது 200 ஜாஸ்தி தருது. ஸோ இப்படி அப்படியே மேலே வந்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு பொண்ணு நின்றுருக்கும் கைஸ். அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா இந்த இது தரும் டாச்சு மூ கைஸ், அது மூ மூ. ஸோ இதுதான் அந்த வீடு அப்படிந்து ஸ்கேரி ஹவுஸ். இது பார்த்தா ஸ்கேரியாக தெரியலையே, இது ரொம்ப நேரம் சோர் போடாது வீடு. சரி நாய்ஸ், சரி நான் போக்குமான் ட்ரெயின் பண்ண போயிடுச்சு அப்படின்ற. இப்போ உள்ளே போகணுமா? அவங்க கைஸ் உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இவன் ஒரு கதை சொல்லுவான். ஸோ அந்த கதையை நான் சொல்கிறத விட அவன் சொல்கிறப்ப கேளுங்க. கெஸ்டோ டே கேட்டு வந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன கழிச்சு போட்டேன், முடிஞ்சிச்சு. ஸோ யாரும் காப்பிரைட் கொடுக்காம இருந்தால் சரி. ஓகே கைஸ், அடுத்தது நம்ம வந்து லவரேஜ் சிட்டிக்கு தான் போனோம். ஸோ இவங்கெல்லாம் போயிடுவாங்க, நான் ஒரு ரிகல்சல் பண்ண போகணுன்னு அவன் போயிடுவான், இவன் அவன் பின்னாடி வால் பிடிச்சிட்டு போயிடுவான். சாண்டா இங்கே தான் நின்று இருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். போயிடு, பார்த்தேன் போயிடு. இப்போ நம்மளுக்கு ஸ்கோப் வச்சு விடுவாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் கைஸ். கைஸ் இப்போ நம்ம கிளம்பிட்டோம், டட்டா பை பை அப்படி சொல்லணும்னு தான் ஆசை. சரிண்ணா சாண்டாக்கு சொல்லிட்டு லெவரி சிட்டிக்கு போகலாம் கைஸ் இப்போது. ஸோ இந்த இடத்துல மழை பெய்யறப்பே நான் எவால்வ் பண்ணியிருக்கேன் கைஸ், தப்பு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம லெவரி சிட்டி வந்தாச்சு கைஸ். ஸோ உங்கள் அடுத்த இடத்துல கண்டினியூ பண்ணுறேன், அது வரைக்கும் டட்டா பை பை, ப்ளீஸ் அவுட் பை கைஸ் பை.